நெறியாளர்கள் அவர்களே, சக உரையாளர்களே, சான்றோர்களே, அரங்கத்தை நிரப்பியிருக்கின்ற இளம் நண்பர்களே, இதற்கு முந்தைய அமர்வில் நெல்லை கண்ணன் அவர்களுடைய மகன் பேசிய கருத்தை அந்த கருத்தோடு உடன்படுகின்ற அதே வேளையில் அவர் சொன்னது போலவே இந்த அரங்கை நிரப்பி அமர்ந்திருக்கின்ற இளம் நண்பர்களை நோக்கி நான் பேச விரும்புகிறேன். இந்த அமர்வில் பேசுவதற்காக என்னை அழைத்தபோது ஒரு மிக தீவிரமான ஒரு இலக்கிய உரையரங்கம் இலக்கிய உரையாடல் இங்கே நிகழும். அதை கேட்டு அனுபவிக்க வேண்டும், நாமும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துத்தான் நானும் வந்தேன். இங்கே இந்த ஆடியன்ஸ், இங்கு உட்கார்ந்திருக்கின்ற இந்த இளம் நண்பர்களுக்காக நாங்கள் பேசியாக வேண்டும். உங்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு 5-6 வருடங்களுக்கு முன்னால் கிடைத்த ஒரு அனுபவம் நினைவுக்கு வருகிறது. தமிழக கடற்கரையிலே பல்வேறு கடற்கரை கிராமங்களில் இளம் படைப்பு ஆர்வலர்களை சந்திப்பதற்கு சில முகாம்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதுபோன்ற ஒரு முகாமை தூத்துக்குடியிலே நாங்கள் ஒரு காலத்தில் நடத்தினோம். அங்கு முன்னணி இலக்கிய விமர்சகர்கள் படைப்பாளர்கள் அந்த அமர்வில் வந்திருந்தார்கள். மரியாதைக்குரிய சோ தர்மன் அவர்கள் வந்திருந்தார்கள். காலம் சென்ற இலக்கிய விமர்சகர் வேதசகாயகுமார் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த அமர்வின் ஒரு பகுதியாக அதில் கலந்து கொண்ட இளம் நண்பர்களோடு நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தோம். 1 மணி நேரத்தை அவர்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ் அனுபவத்தில் உங்களை தொட்ட ஏதேனும் ஒன்றை பற்றி, ஒரு அனுபவமாகலாம், ஒரு மனிதராகலாம், ஒரு கிராமமாகலாம், உங்களை தொட்ட ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று 1 மணி நேரத்தை கொடுத்து அவர்களை தனித்தனியாக உட்கார்ந்து எழுத சொன்னோம். ஒரு தேர்வு அறையில் உட்கார்வது போல முதலில் அவர்கள் திணறினார்கள், பின்பு எல்லோருமே எழுத தொடங்கினார்கள். அவர்கள் எழுதிய காகித கற்றை இப்போதும் என்னிடம் இருக்கிறது. அந்த தொகுப்பில் இருந்து ஒரு பக்கம், ஒரு 2 பக்கங்கள் ஒரு மாணவி எழுதியிருந்தால் அந்த காகிதத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் வாசித்து வியந்து போனோம். அந்த மாணவி ஒரு கடற்கரை பள்ளியை சார்ந்தவள், 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. அந்த மாணவி தன் தந்தையின் கடல் மரணத்தை குறித்து 2 பக்கங்களில் அவள் எழுதியிருந்தாள். நெய்தல் என்பது ஒரு திணை, அதன் உரிப்பொருள் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இவை எல்லாவற்றையும் நாம் அறிவோம். ஆனால் கடலை தொட்டு, கடலை சார்ந்து, கடலின் பக்கத்தில் வாழ்வது ஒரு அன்றாட தன்மையோடு, ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு கடலின் அருகில் வாழ்வது, கடலை நம்பி பிழைத்திருப்பது என்பது எத்தனை பெரிய வலியை, எத்தனை பெரிய துயரத்தை தரும் என்று நானும் பலர் எழுதியதை வாசித்திருக்கின்றேன். அந்த மாணவி இதற்கு முன்னால் எழுதியதில்லை, ஆனால் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தபோது தன்னை வருத்தி கொண்டிருந்த, தன்னை அழுத்தி கொண்டிருந்த மிகப்பெரிய சுமையை அவள் அந்த காகிதத்தில் இறக்கி வைக்கின்றாள். அந்த துயரம், அது ஒரு தேர்ந்த எழுத்தாளனின் மொழி இல்லாமலாகலாம், ஆனால் நமக்கு தேவை வெளியிருந்து வருகின்ற தேர்ந்த எழுத்தாளர்களுடைய ஆகச்சிறந்த படைப்பு அல்ல. ஒரு மண்ணை சார்ந்த, அந்த மண்ணிலே வாழுகின்றவர்களுடைய சுய அனுபவங்கள் எழுத்தில் வடிவம் கொள்ளுகிற போது, எழுத்தில் விரிவு கொள்ளுகிற போது அது உண்மையான வாசிப்பு அனுபவமாக பிற திணைகளில் வாழுகிற மக்களுக்கு கிடைக்கிறது. இந்த வகையில் 2004ஆம் ஆண்டில் ஆழிப்பேரிடர் என்ற ஒரு பெரும் துயரம் தமிழக கடற்கரையை தாக்கியது. உலகெங்கும் 13 நாடுகளை பாதித்த ஒரு பேரிடர். அது கடலை ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மட்டுமே தாக்கியது என்பது மிக முக்கியமான குறிப்பு. எத்தனை பெரிய துயரம் வந்தாலும் அவர்களால் ஒரு தாயும் பிள்ளையும் போல கடலை விட்டு விலகி வாழ முடியவில்லை. நாங்கள் தாயும் பிள்ளையும், எங்களுக்கு இடையில் 1000 பிணக்குகள் இருந்தாலும் கடலை விட்டு வாழ்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொன்னார்கள். எங்களுக்குள் எத்தனை மோதல்கள் இருந்தாலும், எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும், நாங்கள் எங்களுக்கு இடையிலான உரையாடலில் அவற்றை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம், எந்த காரணத்தாலும் கடலிலிருந்து நாங்கள் விலகி இருக்க முடியாது என்று அந்த மக்கள் சொன்னார்கள்.
இந்த மக்களை பாதுகாப்பதற்கு கடற்கரையிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், தொண்டு நிறுவன பேராளர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் சொன்னார்கள், கடலோடு எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது என்றாலும் கடலை தவிர்த்து இன்னொரு வாழ்க்கையை எங்களால் நினைத்து பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். இடிந்த கரையில் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை முன்வைத்து போராடி கொண்டிருந்த மக்கள் கூட இந்த கடற்கரையை விட்டு விலகி செல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொன்னபோது சமவெளி மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். சுனாமி பின்னணியிலே மீட்பு நிவாரணம் மறுகட்டுமான கட்டங்களில் மீனவர்களை புதிராக பார்த்தார்கள் சமவெளி மக்கள். அவர்களால் மீனவ சமூகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்கிற கேள்வியே மீண்டும் மீண்டும் முன்னணியில் வந்து கொண்டிருந்தது. எத்தனையோ படைப்பாளர்கள் கடலை குறித்து, கடல் சார்ந்த வாழ்க்கையை குறித்து எழுதி கொண்டிருந்தாலும், மதிப்புக்குரிய ஸ்ரீதர கணேசன் அவர்கள் குறிப்பிட்டது போல நிறைய பேர் கடலை குறித்து எழுதியிருக்கிறார்கள். ஜெகதா, ஸ்ரீதர கணேசன் அவர்கள், வலம்புரி ஜான் அவர்கள், பானுமதி பாஸ்கோ அவர்கள், இதுபோல நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். இதில் அந்த திணை நிலத்தை சாராதவர்களுடைய எழுத்தை ஒரு வகைமையாக வைத்து பார்க்கின்றேன். அவர்கள் தொலைவிலிருந்து நெய்தல் நிலத்தை கண்ணோடியவர்கள். அவர்களுடைய பார்வை தொலைவிலிருந்து பார்க்கிற பார்வை. கடலை கூட நீங்கள் தொலைவிலிருந்து அவ்வளவாக நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கிற கடல் என்பது பெருங்கடல் அல்ல, கடலின் குளம். நீங்கள் பார்க்கிற கடல் பெருங்கடல் அல்ல, கடலின் குளம். கடலை பார்ப்பவன், கடலோடு பழகியவன், கடலோடு வாழ்பவன் பேசுகிற போதுதான் கடல் என்றால் என்ன என்பது புரியும். கடலோடு இணைந்து வாழ்கிற மக்கள் எழுத்தில் வருகிற போதுதான் கடலின் அனுபவத்தை நீங்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட எழுத்துக்காக தமிழ் பரப்பு மிக நீண்ட காலமாக காத்திருந்தது. இரவு காவலர்கள் விடியலுக்காக காத்திருப்பது போல அத்தனை எழுத்தாளர்களின் மத்தியிலும் பானுமதி பாஸ்கோ கடற்கரையை சார்ந்தவர், வலம்புரி ஜான் கடற்கரையை சார்ந்தவர். இருந்தாலும் கூட அவர்களுக்கு கடல் என்பது நேரடி அனுபவமாக இருக்கவில்லை. இவர்கள் பரதவர்கள் அல்லது பரவர்கள் என்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சமூகத்தில் கூட மெனக்கடர் அல்லது கடல் சாராத உழைப்பை பின்புலமாக கொண்டவர்கள். நீங்கள் பார்க்கிற போது அவர்களை மீனவர்கள் என்று அடையாளப்படுத்துவீர்கள். அங்கு நிறைய பிளவுகள் இருக்கிறது, அங்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. கடலை சாராமலேயே மாற்றுத் தொழில்களில் ஈடுபட்டு கடற்கரையில் வாழ்கிறவர்களை மெனக்கடர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த மெனக்கடர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பொதுவாக கம்மாரக்காரர்களோடு பழக விடமாட்டார்கள். அவர்களெல்லாம் முரடர்கள், சிராமடையர்கள், முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள், அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள், அவர்களோடு பழகாதே என்று மெனக்கடர்கள் சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள். வலம்புரிதானுடைய எழுத்தில் என்னால் ஏன் கடலை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். பானுமதி பாஸ்கோ அவர்களுடைய எழுத்தில் கூட என்னால் கடல் அனுபவத்தை பெற முடியவில்லை என்பது ஏன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இத்தனை எழுத்துகளுக்கு பிறகு 2004 ஒரு நாவல் வருகிறது, ஆழிசூல் உலகு. இந்த நாவல் கடலோடு வாழ்ந்தவன், கடலின் அனுபவத்தை பெற்ற ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை தன்னியல்பாக எழுதத் தொடங்கிய போது கடலே தன்னை எழுதி கொண்டது போலான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றோம். எனவே என்னுடைய குறுகிய கால வாசிப்பை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன், நெய்தல் தமிழில் புனைவு எழுத்தின் வயது ஏறத்தாழ 75 தான். நெய்தல் எழுத்தின் வயது ஏறத்தாழ 45 தான். இந்த 45 வருட கால நெய்தல் எழுத்தில் நாம் இன்று பெற்றிருக்கின்ற எல்லா புனைவு எழுத்துக்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது நான் இந்த எழுத்துக்களை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுவது போல ஆழிப்பேரிடருக்கு முன் ஆழிப்பேரிடருக்கு பின் என்று சொல்ல முயல்கிறேன். வாசித்தவர்கள் அதன் வேறுபாட்டை அறிவார்கள். ஒவ்வொரு நிலமும் தனித்துவமான பண்பாட்டை கொண்டது. இது கடலுக்கு மட்டும்தான் என்று அல்ல, குறிஞ்சிக்கு மட்டும்தான் என்று அல்ல, பாலைக்கு மட்டும்தான் என்று அல்ல. ஒவ்வொரு மண்ணும் தனித்துவம் வாய்ந்தது. அந்த இடம் பூமத் நிலநடுக்கோட்டுக்கு எத்தனை தொலைவில் அல்லது அருகில் இருக்கிறது, அந்த மண் சமதளமா அல்லது சாய்நில பகுதியா, அந்த நிலத்தின் மழை பெருமானம் என்ன, அந்த மண்ணின் அடிப்படை தன்மை என்ன, அதை பொறுத்து பயிர்கள், பிற உயிர்கள், அதை பொறுத்து அந்த நிலத்தின் ஈவு,
அந்த ஈவை பொறுத்து அந்த நிலத்தில் வாழ்கிறவர்களுடைய தொழில், அந்த நிலத்தில் வாழ்கிற மக்களுடைய உணவு, அதை சார்ந்து அவர்களுடைய பண்பாடு, அதை சார்ந்து அவர்களுடைய மொழி வழக்குகள், அதை சார்ந்து அவர்களுடைய வாழ்க்கை, இவை அனைத்தும் தனித்துவமானது. ஒரு பெண்ணின் பேறுகால வலியை மற்றொருவர் சொல்வதற்கும் அந்த பெண்ணே சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? இன்று நெய்தலை குறித்து நெய்தலில் வாழ்ந்தவர்கள் எழுதத் தொடங்கியிருக்கிறார்கள். அந்த எழுத்து இதுதான் அந்த நிலத்தின் அசல் மொழி, அந்த நிலத்தின் அசல் பேச்சு என்று நம்மை ஏற்க வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் இதுபோன்ற ஒரு பார்வையை நாம் பொருத்தி பார்க்க முடியும். இன்று தொடர்ந்து 2004 பிறகு நிறைய கடற்கரை எழுத்தாளர்கள் புதிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நெய்தல் நில எழுத்தாளர்களை குறித்து நான் அவர்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை வைப்பேன். நெய்தலிலிருந்து எழுத வருகின்ற இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் சமய கற்பிதங்களை கடந்து எழுத வேண்டும், சாதி பெருமிதங்களை கடந்து எழுத வேண்டும். நாட்டார் வடக்காற்றியல் மானுடவியல் மேதை, பாளையங்கோட்டையில் பல ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார், தந்தை ஜெயபதி அவர்கள். அவர் ஒரு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டார். நாட்டார் ஆய்வுக்காக, நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வுக்காக அவர் மாணவர்களை களத்திற்கு அனுப்பிய போது பல மாணவர்களும் தாங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயம் குறித்த வழக்காறுகளை எழுதும்போது அதில் சில இடைவெளிகளை அவர் கண்டுபிடித்தார். ஏன் அந்த இடைவெளிகள் வருகிறது என்று பார்க்கிற போது தங்களுடைய சமூகத்தின் இழிவுகளை அல்லது சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை எழுத்தில் வடித்தால் என்னுடைய சமூகத்தின் பெருமை கெட்டுவிடும், என்னுடைய சமூகத்தை மற்றவர்கள் தாழ்வாக பார்ப்பார்கள் என்கிற ஒரு தவறான பார்வையின் நிமித்தமாக அந்த மிக முக்கியமான தரவுகளை அந்த மாணவர்கள் மறைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு வெட்க பார்வை, இதை போன்ற ஒரு தயக்கம் எல்லா திணைகளிலும் இருக்கலாம். அதுபோலவே நெய்தல் திணையை சார்ந்த இளம் எழுத்தாளர்களிடமும் இது போன்ற ஒரு பலவீனம் இருக்கிறது. என்னுடைய பலவீனத்தை நான் கண்டுகொள்ளுகிற போது, என்னுடைய பலவீனத்தை நான் எழுத்தில் பதிவு செய்கிற போது என்னுடைய சமூகத்தின் பலவீனத்தை என் சமூகம் புரிந்து கொள்ளும். ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளன் இந்த சமூகத்திற்கு தந்து செல்லுகின்ற மிகப்பெரிய பங்களிப்பு அதுதான். இறுதியாக என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு முன்னால் ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். மிக முக்கியமான ஒரு தகவல், நான் எழுத்தாளன் அல்ல, நான் எழுத்தாளன் அல்ல, நான் ஒரு பயணி. அதிகபட்சம் என்னை ஒரு பதிவர் என்று சொல்லலாம். புனவியெழுத்தில் கால் பதித்தவனும் அல்ல, நான் ஒரு செயல்பாட்டாளன். என்னுடைய செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கிறேன், களத்திற்கு சென்றிருக்கின்றேன், பதிவுகளை செய்திருக்கின்றேன். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நான் பயணித்திருக்கிறேன், தமிழக கடற்கரை நெடுக பயணித்திருக்கிறேன், குறைந்தபட்சம் 100 கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களோடு, தலைச்சுமடு மீனவ பெண்களோடு, தொழிலுக்கு போகின்ற இளைஞர்களோடு, முதியவர்களோடு உட்கார்ந்து உரையாடி இருக்கிறேன். கரை வேட்டி ஆளுமைகளை, மத தலைமைகளை, பாதிரியார்களை, அரசியல்வாதிகளை பார்ப்பதை முற்றாக நான் தவிர்த்து வந்திருக்கின்றேன். எனக்கு தேவை அந்த மண்ணின் மனம். அந்த மண் என்ன சொல்லுகிறது என்பதை காது கொடுத்து கேட்க விரும்பியவன். நான் ஒரு கடற்கரை சிறுவனாக வளர்ந்திருக்கிறேன் என்றால் கூட கடற்கரையின் உண்மையான அனுபவம் எனக்கு அதுவரை கிடைக்கப்பெறவில்லை. நான் பிறந்த கடற்கரையை, நான் வளர்ந்த கடற்கரையை, நான் பழகிய கடற்கரையை புரிந்து கொள்வதற்காக மீண்டும் ஒரு பயணத்தை தொடங்கினேன். கடற்கரையை புரிந்து கொள்ள முயன்ற போது, கடலை புரிந்து கொள்ள முயன்ற போது இறுதியாக எனக்கு தெரிந்தது, எனக்குள் ஒரு கடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது. ஏன் ஒரு கடலோடி, ஒரு மீனவன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்து கொள்கிறான், அவனுடைய செய்கைகளை, அவனுடைய செயல்பாடுகளை மற்றவர்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், ஒரு பழங்குடியிடம் நினைவில் காடுள்ள விலங்கு அடங்குவதில்லை என்று ஒரு கவிதை வரி உண்டு. நினைவில் கடல் உள்ள கடலோடி அடங்க மாட்டான். அந்த அடங்கா தன்மை, அந்த திணை மண் சார்ந்து அவனுக்குள் படிந்து கிடக்கிறது. நான் கல்லூரிக்கு போனேன், 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கல்லூரியில் பாடம் கற்றிருக்கிறேன், 36 ஆண்டுகள் கல்லூரியில் வேலை பார்த்திருக்கிறேன். நண்பர் ஜோடி குருஸ் ஒருமுறை என்னிடம் கேட்டார், எப்படி நீங்கள் எழுதுறதெல்லாம் சகிச்சிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் பேசுறீங்களே, உங்களை எப்படி பொறுத்து கொள்ளுகிறார்கள் என்று. அது மற்றவர்களின் பார்வையில் ஒரு அசட்டு துணிச்சலாகலாம். புனைவாகட்டும், புனைவு சாராத எழுத்தாகட்டும்,
கடல் பேசுகிற போது யார் தடுக்க முடியும்? கடல் பேசுகிற போது யார் தடுக்க முடியும்? கடலின் ஆர்ப்பரிப்பை செவி கொள்ளாமல் யாரால் விலகி நிற்க முடியும்? நன்றி.